உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு சேனலில் நாம் யாரை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா, வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மாபெரும் சரித்திர நாயகனான உதயபெருமாள் கவுண்டர் எனும் துப்பாக்கி கவுண்டர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி தான். வரலாற்றில் தகடூர் நாடு என்று அறியக்கூடிய இன்றைய தருமபுரி பகுதியில் கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தில் பிறந்தவர் உதயபெருமாள் கவுண்டர் என்ற இயற்பெயர் கொண்ட துப்பாக்கி கவுண்டர். இவர் இந்திய சுதந்திரத்தின் மீது வேட்கை கொண்டு 1790 முன்பான காலகட்டங்களில் ஆங்கிலேய படைகளில் பணியாற்றியவர். சுதந்திர வேட்கை இவர் மனதிற்குள் கொழுந்துவிட ஆரம்பித்த காலம் முதல் இவர் ஆங்கிலேய படைகளுக்கு எங்கு இவர் துப்பாக்கி சுடும் பயிற்சியும் கையெறி குண்டுகளும் பீரங்கி குண்டுகளும் தயாரிக்கும் பயிற்சியை பெற்றாரோ, அந்த ஆங்கிலேய படையையே எதிர்த்து கிளர்ச்சியாக போரிட வேண்டும் என்ற சுதந்திர வேட்கையை தன்னுடைய மனதில் ஏந்தி கொண்டார். அப்படிப்பட்ட துப்பாக்கி கவுண்டர் பல போராளிகளுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் ஒரு அரணாக நிற்கக்கூடிய விருபாச்சி போபால நாயக்கரின் உதவியும் அவரை பற்றிய தகவலும் கிடைத்து அவரை சந்திக்க செல்கிறார். விருபாச்சி போபால நாயக்கர் இவரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இவருடைய திறமையை கண்டு வியந்து இவருக்கு அங்கு அவருடைய பகுதியிலேயே ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து இவரிடம் துப்பாக்கி சுடும் பயிற்சியையும் கையெறி குண்டுகள் செய்யும் தயாரிக்கக்கூடிய கலையையும் அவருடைய சகாக்களுக்கு அவருடைய ஒற்ற போர் வீரர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த காலகட்டங்களில் தான் வேலு நாச்சியார் கோபால நாயக்கரை அடிக்கடி வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கோபால நாயக்கர் தான் கேரள வர்மா மற்றும் பல பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேய படையை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தார். அந்த காலகட்டங்களில் அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருந்தார். அந்த அமைப்பின் சார்பாக சென்று நெப்போலியன் போனபரேட்டிடமும் உதவி கேட்ட சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களில் வேலு நாச்சியார் துப்பாக்கி கவுண்டரை பார்க்கிறார். மிகப்பெரிய ஒரு திறமைசாலியாக துப்பாக்கி கவுண்டர் இருக்கார். அவர் போர் பயிற்சி கொடுப்பது மட்டும் இல்லாமல் பேச்சு திறமையும் ஒரு ஆளுமை திறன் நிறைந்தவராக இருப்பதை கண்ட வேலு நாச்சியார் ஒரு உதவியை துப்பாக்கி கவுண்டரிடம் நாடுகிறார். என்ன உதவின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகளான வெள்ளை நாச்சியாரை அவர் கௌரி வல்லவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கருதி கொண்டிருந்த ஒரு சூழல், கௌரி வல்லவத்தேவருக்கு. ஆனால் பல அரசியல் காரணங்களால் அவருடைய அதாவது வேலு நாச்சியாருடைய மனசாட்சியாகவும் தளபதியாகவும் திகழ்ந்த மருதிருவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் தன்னுடைய மகளை செக்கந்தி தேவனுக்கு, பெரியுடையா தேவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இருந்தாலும் கௌரி வல்லவத்தேவனை ஒரு மன்னனாக்க வேண்டும் என்பது வேலு நாச்சியாருடைய மனதில் எழுந்த ஒரு எண்ணமாக இருந்தது. அந்த எண்ணத்தை ஒரு கடிதமாக எழுதி கௌரி வல்லவத்தேவனை சந்தித்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி கவுண்டரிடம் கொடுத்து அனுப்புகிறார். துப்பாக்கி கவுண்டரும் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு மற்றும் போபால நாயக்கருடைய கடிதம், அந்த கடிதத்தில் வந்து என்ன கொடுக்குறாருன்னா, இவன் ஒன்று மிகப்பெரிய போர் வீரனாக இருக்கிறார். அந்த போர் வீரனுடைய துப்பாக்கி செய்யும் திறமையும் கையெறி குண்டுகள் செய்யும் திறமையும் பீரங்கி குண்டுகளை செய்து ஆங்கிலேயர்களுக்கே சிம்ம சொப்பனமாக திகழும் ஒரு திறமையும் இந்த வீரனிடம் இருக்கிறது, அந்த கலைகளை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அதை கடிதங்களை எடுத்துக்கொண்டு, அதாவது ஒரு கடிதம் வேலு நாச்சியார் கொடுக்குறாங்க, அது ரகசிய கடிதமாக வைத்துக் கொள்கிறார் ஒரு நட்பின் இலக்கணத்திற்காக. அடுத்த கடிதம் தன்னுடைய வளர்ப்பு மகனிடம் கொடுக்க சொல்லி கொடுக்கிறார் வேலு நாச்சியார். அந்த கடிதம் ரகசியமாக இருக்கிறது. அடுத்த கடிதம் மருதுபாண்டியர்களிடம் கொடுக்க சொல்லி போபால நாயக்கர் கொடுக்கிறார். அந்த கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் சிவகங்கை சீமையை நோக்கி புறப்படுகிறார். அந்த சிவகங்கை சீமையை சென்றடைந்த பிறகு மருதுருவர்களை சந்திக்கிறார். ஓ, நீ அவ்வளவு பெரிய வீரனா, உன்னால் என்ன சாகசங்களை நிகழ்த்த முடியும் என்று கேட்கும்போது, வானுயிரே பறக்கும் வள்ளூரை ஒரே குண்டில் வீழ்த்துகிறார் துப்பாக்கி கவுண்டர். அதை கண்டு வியந்து போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு திறமை உங்களிடம் இருக்கிறதா, இந்த துப்பாக்கியும் கையெறி குண்டுகளும் தான் நமக்கு ஆங்கிலேயர்கள் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காட்டு நம்மளை மிரட்டுறாங்க, உங்ககிட்ட அந்த திறமை இருக்குன்னா எங்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்க என்ற ஒரு அடிப்படையில் அங்கே அவருக்காக திருப்பச்சேத்தியில் ஒரு காணியை ஒதுக்கி அந்த பகுதியின் தலைவராக்கி அங்கே மற்ற வீரர்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பையும் இவரிடம் கொடுக்குறாங்க. அந்த காலகட்டங்களில் தான் ஏற்கனவே ஆயுதம் செய்யும் பகுதியாக திருப்பச்சேத்தி இருந்தது. இவருடைய காலகட்டங்களில் தான் அங்கே, அதனால தான் அந்த போர் பயிற்சி ஆயுதம் செய்யும் பகுதிகளுக்கே இவரை காணியாக்குறாங்க, ஒரு தலைவனாக்குறாங்க. அந்த பகுதியில் தான் அந்த காலகட்டங்களில் மீண்டும் நவீன நுட்பங்களை ஆயுதம் செய்வதில் அறிமுகப்படுத்தியவர்
துப்பாக்கி கவுண்டர். அப்படி அவர் காணியாக இருந்து பல வீரர்களை, காணியின் தலைவனாக இருந்து பல வீரர்களை உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டங்களில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய வீழ்ச்சி ஏற்பட்டு ஊமைத்துறை மருதுபாண்டியரிடம் உதவி கேட்டு வர்றார். அதாவது நீங்கள்லாம் கூட ஆங்கிலேயர்கள் உங்களிடம் வரி கேட்பதை கொஞ்சம் குறைத்து கொண்டு சில வரிகளை சில நிபந்தனைகளோடு நீங்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறீங்க, ஆனால் என்னுடைய அண்ணனை வீழ்த்திட்டாங்க, என்னுடைய குடும்பத்தையே வந்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்திருக்கிறார்கள், நீங்கள் தான் உதவணும்னு சொல்லி ஊமைத்துறை அவர்கள் உதவி கேட்டு வரும்போது சின்ன மருதுவும் துப்பாக்கி கவுண்டரும் அவருடைய ஊமைத்துறையின் வீரபாண்டிய கட்டபொம்மனின் குடும்பங்களை மீட்டு வருகிறார்கள். அப்போதுதான் ஆங்கிலேயர்களோடு முரண் ஏற்படுது. ஆங்கிலேய படைத்தள படை வீரர்கள் இவங்களை திரும்ப ஒப்படைக்க சொல்றாங்க. அதுக்கு மருதுபாண்டியர்கள் மறுத்துறாங்க. சக போராளிகளுக்கு உதவுவதே எங்கள் எண்ணம், அதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஆங்கிலேயர்களோடு முரண் ஏற்படுது. அப்போதுதான் மேஜர் கிரே தலைமையில் ஒரு பெரும் படை வருது. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்பத்திற்கு நீங்கள் எப்படி அடைக்கலமாக இருக்கலாம், அவங்களை எப்படி நீங்கள் காப்பாற்றலாம், மரியாதையாக நீங்களும் வரி கட்டுறதை அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிற ஒரு அழுத்தத்தோடு வர்றாங்க. அப்போது தீ பந்தங்களை ஆங்காங்கே கொளுத்தி ஒரு பெரும் படை இருப்பதை போல காட்டி அந்த மேஜர் கிரேவை கொன்று வீழ்த்துகிறார் துப்பாக்கி கவுண்டர். அதை கண்டு மருதுபாண்டியர்கள் மிகப்பெரிய ஒரு வீரனை தான் நாம் தலைவராக்கி இருக்கிறோம், ஒரு தளபதியாக்கி இருக்கிறோம் என்று புலகாஞ்சிரம் அடைகிறார்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கும் வித்திடுகிறார் துப்பாக்கி கவுண்டர். அந்த போர் 7-6-1801 காலகட்டங்களில் நிகழ்ந்த போர். அந்த போரை பற்றி ஆங்கிலேயர்களும் எழுதியிருக்கிறார்கள், அந்த பல வரலாற்று ஆய்வாளர்களும் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அதில் துப்பாக்கி கவுண்டர் தலைமையிலான மருதிருவருனுடைய படை மேஜர் கிரேவை கொன்று வீழ்த்தியதற்கான ஆவணங்களை பல தரவுகளாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது கர்னல் அக்கன்யூ தலைமையிலான படை அரண்மனை திருவாயல் என்ற இடத்தில் போர் நிகழ்த்த வருகிறார்கள் மருதிருவரின் படையை எதிர்த்து. அந்த படையை வழக்கம் போல துப்பாக்கி கவுண்டர் தலைமை தாங்கி செல்கிறார். அந்த போரில்தான் வியந்து மனம் நொந்து பார்க்கிறார் கௌரி வல்லவர். ஆங்கிலேய படைகளோடு கைகோர்த்து மருதிருவரை எதிர்த்து போர் செய்ய வந்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் துப்பாக்கி கவுண்டர் அந்த முதல் நாள் போரில் மனம் நொந்து கௌரி வல்லவரை சந்தித்து வேலு நாச்சியார் அவர்கள் கொடுத்த கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தை படித்தவுடன் கௌரி வல்லவரனுடைய மன எண்ணம் எப்படி இருந்திருக்கும் என்பதை பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்கு பிறகு இரண்டாம் நாள் போரில் காளையர் கோவிலில் போர்க்களத்திலேயே கர்னல் அக்கியுவினுடைய வளர்ப்பு கரடியை சுட்டு வீழ்த்துகிறார் துப்பாக்கி கவுண்டர். கர்னல் அக்கியூவுக்கு தான் குறிவைக்கிறார், வளர்ப்பு கரடி இடையில மாட்டி செத்துப்போகுது. ஒரு கர்னல் ஆங்கிலேய தளபதி கரடியை வளர்த்துருக்காம பாருங்க. கரடியை வளர்த்து நம்ம மன்னர்களையும் யாரெல்லாம் கிளர்ச்சி செய்கிறார்களோ அவர்களின் மீது ஏவி விட்டு கொன்று, அதை கண்டு புலகாஞ்சிரம் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அரக்கனை போல இருந்த நபன் அவனுடைய அந்த போரில், அவரோடு நடந்த அந்த காளையர் கோவில் போரில், இரண்டாம் நாள் போரில் துப்பாக்கி கவுண்டர் குண்டுகளுக்கு இரையாகி போர்க்களத்திலேயே மரணத்தை தழுவுகிறார். ஒரு மிகப்பெரிய வீரனாக, ஒரு சரித்திர நாயகனாக, தனக்கு தன்னோடு பழகியவர் கொடுத்த கேட்ட உதவியை இறுதி மூச்சு இருக்கும் வரை செய்து காட்டியவராக, தான் எடுத்துக்கொண்ட ஆங்கிலேய படைகளை எதிர்த்தே தீர வேண்டும் என்ற ஒரு சுதந்திர வேட்கையில் இறுதி வரை சமரசம் செய்யாத கொள்கை வேங்கையாக திகழ்ந்தவர் துப்பாக்கி கவுண்டர். அப்படிப்பட்ட அந்த மாவீரனான துப்பாக்கி கவுண்டருக்கு அவர் இறந்தவுடன் மருதிருவர் சிலை வைக்கிறாங்க. திருப்பச்சேத்தி சிவன் கோவிலில் ஒரு சிலையை நிறுவுகிறார்கள். அந்த கரடியை சுட்டு வீழ்த்துவதை போல அவருக்கான சிலை அந்த இடத்தில் நிறுவப்படுகிறது. அவருடைய பெருமையை அந்த சிலை இன்று வரை கூறிக்கொண்டே இருக்கிறது. மருதிருவரின் இறப்புக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய துணையோடு மன்னராக முடிசூட்டி கொண்ட கௌரி வல்லவத்தேவர் காளைய கோவில் சொர்க்க காளீஸ்வரர் சன்னதியில் சின்ன கோபுர வாசலில் துப்பாக்கி கவுண்டருக்காக ஒரு சிலையை வைக்கிறார். அந்த சிலையை கூட என்னதான் அவர் தன்னை எதிர்த்து ஒரு போர் புரியக்கூடிய நபராக இருந்தாலும் தன்னுடைய வளர்ப்பு அன்னையின் கடைசி ஆசையை ஒரு கடிதமாக கொண்டு வந்து சேர்த்ததில் அவர் எந்த சமரசமும் இல்லாமல் செயல்பட்டார் அல்லவா, அந்த நன்றி கடனுக்காக அந்த சிலையையும் வைத்திருக்கிறார். இன்று வரை அந்த சிலைகள் சாட்சியாக ஒரு மாபெரும்
சரித்திரத்தின் சாட்சியாக மக்களுக்காக காட்சியளித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வரலாறுகளை பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. காளையர் கோவில் மு. சேகர் செம்மன் சீமையின் போர் பரணி என்ற தொகுப்பில் எழுதியிருக்கிறார். புலவர் சே. ராசு இந்திய சுதந்திரத்தின் கொங்கு நாட்டின் பங்கு என்ற புத்தகத்தில் தென்பாண்டி சிங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. திரு கோசையர் மு. சிதம்பரம் பாரதி செம்மன் சீமையில் போர் பரணி என்ற தொகுப்பிலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனசக்தி சுதந்திர பொன் விழா நாளிதழில் ஜீவ பாரதி அவர்கள் துப்பாக்கி கவுண்டரை பற்றி எழுதியிருக்கிறார். மருது ராமகிருஷ்ணன் முன்னாள் ஆய்வாளராக துப்பாக்கி கவுண்டரின் வாரிசாக இருந்தவர் இவருடைய வரலாறை முழுக்க எழுதியிருக்கிறார். இன்னும் எண்ணற்ற எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க, எண்ணற்ற எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த எழுத்தாளர்கள் எல்லாம் துப்பாக்கி கவுண்டர் என்னும் உதய பெருமாள் கவுண்டர் கொங்கு பகுதியில் கண்ணன் கூட்டத்தை சார்ந்தவர் என்ற என்பதை கம்பீரமாக மக்களுக்காக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒரு மாபெரும் சரித்திரம் சரிந்திருக்கலாம், ஆனால் அவருடைய புகழ் இன்று வரை இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் பொன்னாயி என்பவரை திருமணம் செய்து அவர்களுக்கு ஆறுமுக கவுண்டர் மற்றும் உதய பெருமாள் கவுண்டர் என்ற இரு மகன்கள் பிறந்திருக்கிறார்கள். பொன்னாயி எனும் வெள்ளாள மரபில் வந்த பிள்ளைமார் பட்டத்தை தாங்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் அவர் திருமணம் செய்திருக்கார். அந்த பகுதியிலே போய் செட்டில் ஆகி அங்கேயே திருமணம் செய்து அவர்களுக்கு மகன்களும் பிறந்திருக்கிறார்கள். திருப்பச்சேத்தியில் இன்று வரை அவருடைய வாரிசுகள் 200 முதல் 400 குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல அரசாங்க பதவிகளிலும் அவர்கள் இருந்து அவருடைய புகழுக்கு எடுத்துக்காட்டாகவும் நேர்மையோடு விளங்கியிருக்கிறார்கள். டெபுட்டி கலெக்டராக, இன்ஸ்பெக்டராக பல துறைகளில் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்று வரை அவர்களுடைய வகைராவை கவுண்டபுரத்தார் கூட்டம் என்றே அந்த பகுதியில் வாழக்கூடிய வேளாண் மரபை சார்ந்த சமூகங்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சுத்தமான வெள்ளாள மரபை சார்ந்தவர்கள் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. போர்க்களத்தில் காவுண்ட இந்த கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தில் பிறந்தாலும் அவர் இந்த வேளாண் மரபை சார்ந்த ஒரு மாபெரும் சரித்திரமாக வாழ்ந்து மறைந்த ஒரு முன்னோர். இவர் தேவர் மற்றும் கவுண்டர் சமூகத்திற்கான நட்பிற்கு இலக்கணமாகவும் வாழ்ந்து மறைந்தவர் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. இறுதி மூச்சு இருக்கும் வரை இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த துப்பாக்கி கவுண்டர் அவர்களுடைய நினைவு நாள் வரும் தேதி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1801 10வது மாதம் 1ஆம் தேதி அவருடைய இறப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. கௌரி வல்லவ தேவர் அவர்கள்தான் திருப்பச்சேத்தி பகுதிக்கு வந்து அவருடைய இறப்பை 5ஆம் தேதி 10வது மாதம் 1801 அன்று அறிவிக்கிறார். அந்த தேதியையே அவருடைய இறப்பு தேதியாக இன்று வரை அவருடைய வாரிசுகள் அவருடைய நினைவு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நினைவு நாள் என்பது சுதந்திர வேட்கையை இனிவரும் காலங்களிலும் அனைவருடைய நெஞ்சிலும் விதைக்கும் ஒரு சுதந்திர வேட்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. வேளாண் மரபை சார்ந்த சமூகங்கள் அரசியல் கடந்து ஒன்றிணைய வேண்டும் என்பதை அவருடைய வாழ்வில் எடுத்துக்காட்டாக காட்டி சென்றிருக்கிறார் துப்பாக்கி கவுண்டர். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சரித்திர நாயகனுக்கு சிவகங்கை சீமையில் அவர் வாழ்ந்த திருப்பச்சேத்தி பகுதியில் நினைவு மண்டபம் அமைத்து அவருடைய நினைவு நாளை அரசு விழாவாக தமிழக அரசு கொண்டாட வேண்டும். இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய தந்தையான கலைஞர் தென்பாண்டி சிங்கம் என்ற தொகுப்பில் துப்பாக்கி கவுண்டர் அவர்களை பற்றியும் எழுதியிருக்கிறார் என்பதை இந்த ஆளும் தரப்பிற்கு மீண்டும் நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். நன்றி. வீரர்கள் மறைந்தாலும் அவருடைய கொள்கைகள் எப்பொழுதும் மறையாது என்பதற்கு துப்பாக்கி கவுண்டரினும் உதய பெருமாள் கவுண்டர் இன்று வரை ஒரு எடுத்துக்காட்டாக நம் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நன்றி.